பின்வாங்கி ஓட்டம் பிடித்த படை வீரர்கள். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. கட்டா என்னும் பெயர் கொண்ட பூனைக்குட்டி புனித கிளாராவின் செல்ல பிராணி ஆகும். அன்று மாலையில் வயதான கிளாரா ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். கட்டா சமையலறையில் தனது பசியை போக்குவதற்காக உணவை தேடிக் கொண்டிருந்தது. அப்போது அருள் சகோதரி ஒருவர் பெரியதொரு ரொட்டி திண்டை சிறு சிறு பாகமாக மறுநாள் காலை உணவுக்காக வெட்டி கொண்டிருந்தார். கட்டாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் ரொட்டி துண்டில் சிறியதொரு பாகம் தவறி விழுந்தது. தவறி விழுந்ததும் ஓடி சென்று கவ்வி தனது வாயில் வைத்துக் கொண்டு சாப்பிட துவங்கியது கட்டா. அதனை கண்ட அருள் சகோதரி மரியா, கட்டா நீ வயதான பூனையாக இருந்த போதிலும் குட்டி பூனை போன்று உனது காதுகள் நுண்மையானது என்று பாராட்டினார். அவர் அருகில் நின்று கொண்டிருந்த அருள் சகோதரி அண்ணாவும் கட்டாவை புகழ்ந்தார். கட்டாவின் கேட்கும் திறன் எப்போதும் கூர்மையானது. கட்டாவின் வருகைக்கு முன்னால் ஏராளமான எலி தொந்தரவு நம்முடைய இல்லத்தில் இருந்து வந்தது. ஆனால் கட்டாவின் வருகைக்கு பின்னால் எலி தொந்தரவு சிறிதும் கிடையாது என்று அருள் சகோதரி அண்ணாவும் கட்டாவை புகழ்ந்தார். தலைமை சகோதரி புனித கிளாரா கட்டா எப்போதெல்லாம் பசியோடு இருக்கிறதோ அப்போதெல்லாம் அதற்கு மிகவும் பிடித்த நொறுங்கிய ரொட்டி துண்டுகள், மீன் துண்டுகள், பால், வெண்ணெய் ஆகியவற்றை உணவாக தருவார். சில நாட்களாக கிளாரா படுத்த படுக்கையாகிவிட்டதால் 50க்கும் மேற்பட்ட அருள் சகோதரிகள் இருந்த அந்த கண்ணீர் இல்லத்தில் சமையலறையில் உணவு தயாரிக்கும் அருள் சகோதரி கட்டாவுக்கு வேளா வேளைக்கு உணவளிப்பார். அன்று சமையலறையில் சாப்பிட்டு முடித்த கட்டா கம்பீரமாக நடந்து கொண்டிருந்தது. மரத்திலான தரையில் அது நடந்து செல்லும் போது அது நடந்து செல்லும் ஓசை அருகில் இருக்கும் அனைவருக்கும் நன்றாக கேட்டது. கட்டாவின் காதுகள் மிகவும் கூர்மையாக இருந்தன. ஏதாவது எலி சத்தம் கேட்கிறதா என்கிற விழிப்புணர்வோடு அது நடந்து கொண்டிருந்தது. கட்டா அப்படியே புனித கிளாரா ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்தது. கிளாரா அருகில் சென்றதும் புனிதை கட்டாவை பாசத்தோடு தடவி கொடுத்தார். சிறிது நேரத்தில் இருவரும் கண்மூடி தூங்க துவங்கினார்கள். திடீரென தூக்கத்திலிருந்து கட்டா விழித்தெழுந்தது. தனது தலையை உயர்த்தி கூர்மையாக கேட்க துவங்கியது. படை வீரர்களின் பூட்ஸ் கால்களின் சத்தம் அதன் காதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. கிளாராவும் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தார். ஜன்னலுக்கு அருகே சென்ற கட்டா அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. கட்டாவின் வித்தியாசமான நடவடிக்கை கண்ட கிளாராவுக்கு அது புரியாத புதிராக இருந்தது. கெட்டுப்போன வெண்ணையை தின்றுவிட்டு தூங்க முடியாமல் திணறுகிறதோ என்று கருதினார் அவர். அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்த கட்டா ஜன்னலுக்கு அருகே நின்று தந்து ஒளி வீசும் மஞ்சள் நிற கண்களால் கண்ணீரிலத்தின் சுற்றுச்சுவரை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தது. மலையேறுவோர் மலையேற்றத்திற்கு வசதியாக கயிறு கட்டி பாறையின் மீது கொக்கி போடுவது போன்று கண்ணீரிலத்தின் உயரமான நீளமான சுற்றுச்சுவரின் மீது வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக கொக்கிகள் வீசப்படுவதை அது உணர்ந்தது. பூட்ஸ் அணிந்த கால்கள், முகமுடி மனிதர்கள் கொக்கியில் இணைக்கப்பட்டிருந்த கயிறை பிடித்து சுற்றுச்சுவரின் மீது ஏறி கண்ணீரிலத்திற்குள் குதிப்பதை கண்டது. ஆபத்தான அந்நியர்கள் தங்களது இருப்பிடத்திற்குள் நுழைவதைக் கண்ட கட்டா சிங்கத்தை போன்று கடுமையாக சீறியது. அடுத்தடுத்து ஒலித்த பூட்ஸ் கால்களின் சத்தத்தை உணர்ந்த கிளாரா அசிசி நகர் மீது படையெடுத்து வந்துள்ள எதிரி நாட்டு சராகன் படைகள் தங்களின் கண்ணீரிலத்திற்குள் நுழைந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார். சுற்றுச்சுவரின் மீது ஏறி குதித்த முகமுடி அணிந்த படை வீரர்கள் கண்ணீர்கள் உருவாக்கியிருந்த காய்கறி தோட்டத்தின் வழியாக அவர்கள் கடந்து செல்லும் போது காய்கறிகளும் காய்கறி செடிகளும் அவர்களின் பூட்ஸு காலுக்குள் நசுங்கி போனது. சுற்றுச்சுவருக்கு மேல் எழுப்பியிருந்த பாதுகாப்பு வேலியை கடப்பாறையை கொண்டு உடைத்து எறிந்தார்கள். அம்புகள், ஆயுதங்கள், கருவிகள், கடப்பாறைகள் ஏந்தி கண்ணீரிலத்தை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள் முகமுடி அணிந்த படை வீரர்கள். பலவீனமாயிருந்த கிளாரா தனது முழங்கையை ஊன்றி படுக்கையிலிருந்து எழுந்தார். பலத்த குரல் எழுப்பி நம்மீது தாக்குதல் நடத்த சராகன் படைகள் கான்வென்ட்டுக்குள் நுழைந்து விட்டன. உடனே கதவை இழுத்து மூடுங்கள் என்று ஆணை பிறப்பித்தார். சிற்றாலயத்திற்குள் சென்று நற்கரணி பிழையை என்னிடம் எடுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். சகோதரியின் எச்சரிக்கை எதிரொலித்ததும் கன்னியர்களின் நடுவே வேகம் அதிகரிக்க துவங்கியது. கண்ணீரிலத்திற்குள் மூளை முடுக்கெங்கும் பறந்து சென்ற கண்ணீர்கள் கதவை இழுத்து மூடி தாளிட்டார்கள். வாசலை நெருங்கிய படை வீரர்கள் கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைய முடிவெடுத்தார்கள். அது சாதாரண மரக்கதவு, வலு அதிகமில்லாதது. கடப்பாறையை கொண்டு சில அடிகள் ஓங்கி அடித்தால் கதவு சுக்கு சுக்காக நொறுங்கிவிடும், மிக எளிதில் உள்ளே நுழைந்து விடலாம் என்று எண்ணினான் தளபதி.
கொலை வெறி நிறைந்த படை வீரர்கள் நுழைந்தால் 50 கன்னியர்கள் இருக்கும் அந்த இல்லத்தில் ஒருவரின் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. அனைத்து கன்னியர்களும் கிளாராவின் அறைக்குள் சென்று பதுங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடுவில் அச்சமும் அழுகுரலும் ஆக்கிரமிப்பு செய்ய துவங்கியது. கட்டா தொடர்ந்து ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தது. இளம் அருள் சகோதரி ஒருவர் நற்கருணை பேழையை எடுத்துக்கொண்டு கிளாரா இருந்த அறைக்கு வந்து சேர்ந்தார். நற்கருணை ஆண்டவரை பார்த்ததும் அருள் சகோதரியிடம், இது இயேசுவின் திருவுடல், அவர் நம்மை பாதுகாப்பார் என்று கூறி அனைவரையும் திடப்படுத்தினார். நற்கருணை பேழையை படை வீரர்கள் நிற்கும் கதவருகே எடுத்துச் சென்று அங்குள்ள மேசையின் மீது நிறுத்துங்கள் என்றார். இளம் அருள் சகோதரி ஒருவர் பயந்து கொண்டே வாசல் அருகே சென்று அங்கிருந்த மேசையை நகர்த்தி அதன் மீது நற்கருணை பேழையை நிறுவினார். கிளாராவை மற்றொரு அருள் சகோதரி தூக்கி பிடிக்க கைத்தாங்கலாக தூக்கி பிடிக்க படுக்கையிலிருந்து எழுந்தார். அவர்கள் கைத்தாங்கலாக கிளாராவை படை வீரர்கள் நின்று கொண்டிருந்த வாசல் அருகே கூட்டிச் சென்றார்கள். இன்னும் ஒரு சில அடிகளுக்கு கூட கதவு தாக்கு பிடிக்காது, இன்னும் ஒரு அடி போதும் கதவு உடைய போகிறது என்று வெளியே படை வீரர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாம் உள்ளே நுழைந்த சில நிமிடத்திற்குள் உள்ளே இருப்பவர்கள் நாம் பிறவாதி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று எண்ணும் அளவு இங்கு வசிக்கும் கன்னியர்களையும் கன்னியரிலத்தின் உடைமைகளை சிதைத்து பாழ்படுத்துவோம் என்றான் தளபதி. கிளாரா கதவு அருகே நிறுத்தப்பட்டிருந்த நற்கரணை ஆண்டவருக்கு முன்பாக தரையில் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். இறைவா, இக்கையவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றும், எனது ஆற்றலால் இதை செய்ய முடியாது, உம்மால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். கட்டா ஓடி சென்று கிளாராவின் பாதம் அருகே நின்று கொண்டிருந்தது. கிளாரா தனக்குள் இறைவன் பேசுவதை உணர்ந்தார். அவரின் முகத்தில் நம்பிக்கை வெளிச்சம் வெளிப்பட்டது. நீர் எங்களை பாதுகாப்பீர் என்று வெளிப்படுத்தியதற்காக நன்றி இறைவா என்று அவர் உரக்க பேசினார். கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த படை வீரர்களிடம் திடீரென முற்றிலும் ஒரு சலனம் ஏற்பட்டது. தளபதி கதவை உடைப்பதை நிறுத்தச் சொன்னான். தளபதியின் கைவிரல்கள் சல்லி சல்லியாய் நொறுங்கிக் கொண்டிருந்த சாதாரணமான கதவை தடவி பார்த்தன. சாதாரணமான இந்த கதவு ஏன் உடைய மறுக்கிறது என்று குழப்பத்தோடு நெற்றியை தடவி கொண்டிருந்தான். உள்ளே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியும் பொருட்டு தலை தாழ்த்தி அவன் கேட்க துவங்கினான். அப்போது கிளாரா நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். நற்கருணை ஆண்டவரே இயேசுவே, உமக்காக தங்களை அர்ப்பணித்த இக்கன்னியர்களை இக்கயவர்கள் வேட்டையாட ஒருபோதும் நீர் அனுமதியாதையும், எங்களை சூழ்ந்து நிற்கும் இக்கயவர்களின் கரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று ஜெபித்து கொண்டே நற்கருணை பேழையை தனது கரங்களில் ஏந்தினார். ஏதோ ஒரு பலமான ஆற்றல் தங்களை தடுத்து நிறுத்துவது போன்று உணர்ந்தான் தளபதி. படை வீரருள் ஒருவன் இன்னும் ஒரு அடி அடித்தால் கதவு உடைந்து போகும் என்றான். ஆனால் தளபதியோ, தங்களது படை இதுவரை சந்தித்திராத மிக பெரும் ஆற்றலை இங்கே சந்திப்பதாக உணர்ந்தான். மனித வல்லமையை தாண்டி இறை வல்லமை அங்கே இருக்கிறது, அதை நிச்சயம் நம்மால் ஜெயிக்க முடியாது என்று உணர்ந்த தளபதி, வேண்டாம், இவர்களை நம்மால் ஜெயிக்க முடியாது, நாம் தப்பித்துச் செல்வோம் என்று சொல்லி வந்த படைகள் வந்த வேகத்தில் திருப்பி ஓட்டம் பிடித்தன. சுற்றுச்சுவரின் மீது ஏறி குதித்து தப்பித்து ஓடினார்கள் படை வீரர்கள். இதனை அறிந்த கிளாரா நற்கருணை ஆண்டவரின் ஆற்றலால் பாதுகாக்கப்பட்டுள்ளோம் என்பதை அறிந்து முகங்குப்புற விழுந்து ஆராதனை செலுத்தினார். கட்டாவும் நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.